إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وأعوذ بالله من الشيطان الرجيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون قال رسول الله صلى الله عليه وسلم المسلم أخو المسلم قال رسول الله صلى الله عليه وسلم سباب المسلم كفر وقتاله كفر رب اشرح لي صدري ويسر لي أمري وأشهد أن لا إله إلا الله من لساني يفقه قولي على وجه أرواحنا نقرأ أنبري ونماذية ஏழை இறைவன் அல்லாஹ்வின் கிருபையால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைத்து புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனை ரமதான் எனும் புனிதமான மாதத்தை நமக்கு வழங்கி அதிலே பல்வேறு நல்ல அமல்களை செய்து அவனுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வழங்கினான். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அறுக்குறையாக அனுப்பப்பட்ட அண்ணல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டும். அவர்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை தூய வழிகளே உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்துரைத்து நாளை மறுமையில் நமக்கு சாட்சி கூறக்கூடியவராகவும் உலக மக்கள் அனைவருக்கும் சாட்சி கூறக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்த நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அன்பு தாய்மார்களே, அல்லாஹினுடைய மாதிரம் கிருபையார் புனிதமான மாதமான சிறப்புமிக்க மாதமான குர்ஆன் இறங்கிய மாதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதிலே நோன்பு நோற்று நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பை தேடி அல்லாஹ்வினுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக நாம் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாம் அனைவரும் இருக்கின்றோம். ரமலானுடைய மாதத்தை பற்றி நாம் சஹாபாக்கள் அவர்களுக்கு பிறகு வந்தவர்களுடைய வாழ்க்கையை படித்து பார்ப்போம் என்று சொன்னார். வருடம் முழுவதும் அவருடைய துவாக்களிலே ரமலான் இருக்கும். ரமலானை பற்றி அவருடைய ரமலானை பற்றி அவர்கள் துவா செய்து கொண்டே இருப்பார்கள். ரமலான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பிருந்தே யாருவா ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். ரமலானுடைய மாதம் வந்து அதிலே நல்ல அமல்களை செய்த பிறகு அடுத்த 6 மாதங்கள் யாருவா ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் செய்த நல்ல அமல்களை நீ அங்கீகரிப்பாயாக ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். ஆக நாம் அமல்களை செய்துவிட்டோம்,
அடுத்து அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். எந்த ஒரு அமலாக இருந்தாலும், அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும், அல்லாஹ்விடத்திலே அதற்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த அமல் செய்து அது வீண், அது வீணாகத்தான் போகும். மறுமையிலே அல்லாஹ் அதனை தூசுகளாக ஆக்கி விடுவான், மறுமையிலே அல்லாஹ் அதனை டஸ்டாக ஆக்கி விடுவான். ஆகவே நம்முடைய அமல்கள் இந்த ஒரு மாத காலம் பசித்திருந்தது, தாகித்திருந்தது, நோன்பு நோற்றது, அதே போன்று இரவிலே நின்று வணங்கியது, குர்ஆனை ஓதியது, துஆக்கள் செய்தது என்று தான தர்மங்கள் என்று ஏராளமான நல்ல அமல்களை நாம் செய்திருக்கின்றோம். அந்த அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் சகோதர சகோதரிகளே. அடுத்து ரமதானுடைய மாதம் முடிந்து விட்டது அல்ஹம்துலில்லா. ரமதானுடைய மாதத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு நாம் ஒற்றுமையோடு பல்வேறு அமல்களை செய்தோம். பள்ளிகளிலே ஒன்று கூடினோம், நமக்கு மத்தியிலே அன்பையும் இணக்கத்தையும் ஒருவருக்கொருவர் காண்பித்துக் கொண்டோம். இந்த ஒற்றுமை இந்த சமுதாயத்தில், இஸ்லாமிய சமூகத்திலே எல்லா காலங்களிலும் இருக்கக்கூடிய ஒன்று. இன்றைய அவசியமான தேவை நமக்கு மத்தியிலே ஒற்றுமைதான். தௌஹீதிற்கு அடுத்தபடியாக, ஏழைகளை கொள்கைக்கு அடுத்தபடியாக குர்ஆனை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒற்றுமைக்கு மிக அதிகமாக முக்கியத்துவம் வழங்கப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதராக வரும் பொழுது அந்த மக்களிடத்திலே எல்லா விதமான தீய பண்புகளும் இருந்தன. அதோடு அவர்கள் பிரித்து கிடந்தார்கள், சிதறி கிடந்தார்கள். அவர்களுக்கு என்று எந்த ஒரு கட்டுக்கோப்பும் இல்லாமல் மனப்போன கோயிலே வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அப்படி உள்ளங்கள் இணையாமல் பிணக்குகள் ஏற்பட்ட அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தௌஹீதை கொண்டு, இந்த இஸ்லாத்தை கொண்டு, இந்த மார்க்கத்தை கொண்டு, அல்லாஹ்வினுடைய வேதத்தை கொண்டு ஒன்றுபடுத்தினார். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார், நபியே நீங்கள் இவர்களுடைய உள்ளங்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதற்காக, லவ் அன்ஃபக்த மாஃபில் ஆர்தி, நீங்கள் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் செலவு செய்து, அந்த அளவிற்கு தங்கத்தை நீங்கள் செலவு செய்து இவர்களின் மத்தியிலே நீங்கள் அன்பை ஏற்படுத்த வேண்டும், ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் உங்களால் ஏற்படுத்த முடியாது. அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்தினான், அன்பை ஏற்படுத்தினான், ஒற்றுமையை ஏற்படுத்தினான். ஆக இந்த ஒற்றுமையை, இந்த அன்பை, இந்த இணக்கத்தை எல்லா காலங்களிலும் இஸ்லாமியர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது குர்ஆன் நமக்கு இடும் கட்டளை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்றாவது அத்தியாயம் சூரத்து ஆல் இம்ரானிலே கூறுகின்றான், அல்லாஹ்வினுடைய கயிற்றை நீங்கள் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ்வினுடைய கயிற்றை நீங்கள் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், குர்ஆனை இந்த மார்க்கத்தை வலுவாக பற்றி பிடித்துக் கொண்டு ஒற்றுமையோடு நீங்கள் இருங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் பிரிஞ்சுதான் இருந்தீர்கள், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே இணக்கம் இல்லாமல் இருந்தது. அல்லாஹ் உங்களின் மீது செய்த அருளை நினைத்து பாருங்கள், வதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது புரிந்த அருளை நீங்கள் எண்ணி பாருங்கள், இது குறித்தும் நீங்கள் எதிரிகளாக இருந்த பொழுது உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே அவர் இணக்கத்தை ஏற்படுத்தினார், உங்களுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தினார். நீங்கள் நரகத்தினுடைய ஓரத்திலே இருந்தீர்கள், நரகத்தினுடைய விழுப்பிலே இருந்தீர்கள், அதனை விட்டும் அல்லாஹ் உங்களை காப்பாற்றினார். நீங்கள் நேரான வழியை அடைய வேண்டும் என்பதற்காக இவ்வாறுதான் அவர் தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு விளக்கு நின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே சொல்லும் பொழுது நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்த்தான், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்தினார், உங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்தினார் என்று கூறுகின்றான். அது பிரிந்து கிடந்த சமுதாயத்தை இஸ்லாம் ஒன்று சேர்த்த பொழுது
ஆனால் முஸ்லிம் என்று நான் சொல்லிவிட்டார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஓதிவிட்டார், நாம் அனைவரும் இந்த இஸ்லாமிய வட்டத்திற்குள் வந்து விடுகின்றோம். அதற்கு அடுத்து நம்முடைய நிலை என்ன? அல்லாஹ்வின் சொல்லமாக அனைவரும் அவர்கள் கூறுகின்றார்கள், அல் முஸ்லிமு அஸல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிற்கு சகோதரனாக இருக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக மூமின்கள் அனைவரும் சகோதரர்களாக இருக்கின்றீர்கள். பிரிந்து கிடந்த சமூகத்தை இந்த இஸ்லாம் ஒன்று சேர்த்து அனைவர்களையும் சகோதரர்களாக ஆக்கி ஒற்றுமையை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட பிறகு இன்று நாம் பலவாறாக பிரிந்திருக்கின்றோம், பல விதங்களிலே நாம் பிரிந்திருக்கின்றோம். நமக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றது. இந்த ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு நாம் ஒற்றுமையை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பது குர்ஆன் நமக்கு விடக்கூடிய கட்டளையாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அவர்கள் மூமின்கள் எந்த அளவிற்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு விதமான உதாரணங்களை சுட்டுகின்றார்கள். அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான் யஸுத்து பஅதுஹு பஅதா, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு, ஒரு மூமின் ஒரு இறை நம்பிக்கையான இன்னொரு இறை நம்பிக்கையாளருக்கு எப்படி இருக்கின்றார் தெரியுமா? கல் புன்யான், ஒரு கட்டிடத்தை போன்றது. எப்படி கட்டிடத்திலே ஒரு கல் இன்னொரு கல்லிலிருந்து வலுவாக இருக்கின்றதோ, எப்படி ஒவ்வொரு கல்லும் அந்த கட்டிடத்தை வலுப்படுத்துகின்றதோ, அதே போன்று நீங்கள் அனைவரும் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். ஒருவர் இன்னொருவரை வலுப்படுத்த வேண்டும், ஒருவர் இன்னொருவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மற்றொரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள், மதலுல் முஃமினீனா ஃபீ தவாத்துஹிம் வஃபராஹிஹிம் வதஆத்துஃபிஹிம். மூமின்களுக்கு உதாரணம், அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே அன்பு காட்டுவதில், இரக்கம் காட்டுவதில், அவர்களுக்கு மத்தியிலே நேசத்தோடு வாடுவதிலே அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அவர்கள் மதருள் தசதில் வாஷி, ஒரே உடலை போன்றவர்கள். இரட்டக்காமின் உருவன், அவர்களின் அவர்களுடைய உடலிலே ஒரு உறுப்பிற்கு ஏதேனும் துன்பம் வந்துவிட்டார், நோய் வந்துவிட்டார், அவருடைய எல்லா உறுப்புகளும் விழித்திருந்து அந்த வேதனையை அடைகின்றன என்று நெருசல்வாரன் அவர்கள் கூறுகின்றார்கள். காய்ச்சல் என்று வந்துவிட்டால் உடல் முழுவதும் வலி ஏற்படுகின்றது. ஒரு இடத்திலே நமக்கு காயம் ஏற்பட்டு விட்டால் அதற்காக கண்கள் அழுகின்றது, வாய் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றது, நாம் மருத்துவமனைக்கு நடந்து செல்கின்றோம், நம்முடைய மூளை அதை சரி செய்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் நமக்கு கொடுக்கின்றது. நம்முடைய இதயம் அதற்காக துடிக்கின்றது. அடிபட்டது ஒரு விரலில், ஏதோ ஒரு உறுப்பில், ஆனால் எல்லா உறுப்புகளும் அதனுடைய வேதனையை அடைவதை போன்று ஒரு முஸ்லிமிற்கு ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் என்று வந்துவிட்டால் நாம் அனைவரும் அதற்கு உறுதுணையாக, அவருடைய துன்பத்தை போக்குவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அந்த அளவிற்கு நமக்கு மத்தியிலே ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுகின்றார்கள். நபிகள் நாயகம் சொல்வாருடைய காலத்தை எடுத்துக்கொண்டார், சஹாபாக்கள் எப்படி ஒற்றுமையாக இருந்தார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள், குறைசிய வம்சத்தை சேர்ந்தவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமை இனத்தை சேர்ந்தவர்கள், கருப்பியின அடிமை. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஒன்று சேர்த்தது எது? அவர்களை ஒற்றுமையாக்கியது எது? அல்லாஹ்வினுடைய இந்த மார்க்கம் தான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உலகத்தினுடைய அடிப்படையிலே உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக ஏதேனும் பலன் இருந்ததா என்று சொன்னால் எந்த விதமான பலனும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இவர்கள் விலைக்கு வாங்கி பொருளாதாரத்தை செலவு செய்து அவர்களை விடுதலை செய்கின்றார்கள், பல்வேறு உதவிகளை அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்கின்றார்கள். அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்தியது இந்த மார்க்கம். ஆக இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையில் முஸ்லிம்களாகிய நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். நமக்கு மத்தியிலே பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம்,
கருத்து வேறுபாடு என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இனி கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும் தான். சஹாபாக்கள் எத்தனை விஷயங்களிலே கருத்து வேறுபாடு பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருந்த பொழுது குர்ஆன் ஓதுவதிலே கருத்து வேறுபாடு இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மாதிரி குர்ஆனை ஓதினார்கள், இன்னொரு சஹாபி வேறு மாதிரி குர்ஆனை ஓதுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வருகின்றது. தன்னுடைய துண்டை எடுத்து அவருடைய கழுத்திலே போட்டு தரத்தரவென்று இழுத்து வருகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், நம்புகிறேன், யார் சொல்லம்மா, நீங்கள் எனக்கு எப்படி குர்ஆனை கற்றுக் கொடுத்தீர்களோ அதற்கு மாற்றமாக இவர் குர்ஆனை ஓதுகின்றார். ரசூலுல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், உமரே, முதலிலே நீங்கள் அவருடைய கழுத்திலிருந்து துண்டை எடுங்கள். எடுக்கின்றார்கள். அதற்கடுத்து உமர் ரலியல்லாஹுவிடத்திலே நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் ஒரு சில வசனங்களை ஓதுகின்றார்கள். நபிசல்லாஹு அவர்கள் அவ்வாறு கற்றுக் கொடுத்திருந்தார்கள். இவரிடத்திலே ஓதுங்கள் என்று சொல்லும் அதே வசனங்களை வேறு விதத்திலே ஓதுகின்றார்கள். நபிசல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் இருவர் ஓதியதும் சரிதான், நீங்கள் இருவருமே சரியாகத்தான் ஓதினீர்கள். குர்ஆன் ஏழு விதங்களிலே எனக்கு இறக்கப்பட்டிருக்கின்றது என்று நபிசல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அங்கே கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனால் அந்த கருத்து வேறுபாடின் காரணமாக அங்கே அவர்களது மத்தியிலே பகைமை ஏற்படவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் வேதனையோடு இருக்கின்றார்கள். அவர்களுடைய மரணத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக வாளை எடுக்கின்றார்கள், எடுத்துவிட்டு சொல்லுகின்றார்கள், யார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார் என்று சொல்லுகின்றாரோ அவருடைய தலையை நான் தீவி விடுவேன், அவருடைய நான் கொலை செய்து விடுவேன், அவருக்கு மரண தண்டனை கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் உமரிடத்திலே பேசுவதற்கு பயப்படுகின்றார்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அந்த கருத்து வேறுபாட்டை எப்படி களைந்தார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள், மின்பதின் மேல் ஏறுகின்றார்கள், ஏறிவிட்டு சொல்லுகின்றார்கள், கேட்டுக் கொள்ளுங்கள், மன் கான யஅபுதுல்லாஹு ஃபஇன்னல்லாஹ அஹ்பில்லாயோ, யார் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கின்றாரோ அவர்கள் கேட்டுக் கொள்ளட்டும், அல்லாஹ் என்றும் உயிருள்ளவன் நிலையானவன் மரணிக்க மாட்டான். மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், யார் முகம்மதை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்களை கேட்டுக் கொள்ளுங்கள், முகம்மது மரணித்து விட்டார். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றார், முகம்மது அல்லாஹ்வினுடைய ஒரு தூதரே அன்றி வேறு எதுவும் இல்லை, அவருக்கு முன்னரும் பல தூதர்கள் சென்று விட்டார்கள். வசனத்தை கேட்டதுதான் உடனடியாக உமர் அல்லாஹ்வுடைய கையிலிருந்து வாள் விழுகின்றது. அவர்கள் நபிசல்லாஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இங்கே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. கருத்து வேறுபாடு ஏற்பட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சஹாபாக்கள், நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டீர்கள், என்ன கொள்கை என்ன நம்பிக்கை, நபிசல்லாஹு அவர்கள் மரணிக்கவில்லையா, மரணித்து முன்னால் கிடக்கின்றார்கள் ஆனால் மரணிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டீர்கள் என்று காபிருடைய பத்வாவை கொடுக்கவில்லை. அங்கே அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். புரிந்ததும் அவர்களுக்கு மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடு அல்ஹம்துலில்லாஹ் சீராகிவிட்டது. இப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் ஏராளமான விஷயங்களை பார்க்கலாம். அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனால் அந்த கருத்து வேறுபாடு பகைமையாக ஆகவில்லை. அந்த கருத்து வேறுபாடு அவர்களுக்கு மத்தியிலே விரோதமாகவும் குரோதமாகவும் ஆகவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீபாவாக ஆகுவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி மரணித்து விட்டார்கள். அடுத்து யார் தலைவர், யார் கலீபா, யார் ஆட்சியாளர் என்று வரும் பொழுது அன்சாரிகளும் முஹாஜிர்களும் இருவேறு கூட்டங்களாக பிரிந்து விட்டார்கள். அன்சாரிகள் சொல்லுகின்றார்கள், எங்களிலிருந்துதான் ஆட்சியாளர் இருக்க வேண்டும். முஹாஜிர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களிலிருந்துதான் ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் கருத்து வேறுபாடு முற்றுகின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிசல்லாஹுடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது என்ற உடனே அந்த மக்களிடத்திலே ஓடோடி வருகின்றார்கள். வந்து என்ன நடந்தது என்று கேட்கின்றார்கள். தலைவர் எங்களிலிருந்துதான் இரண்டு கூட்டத்தினர் அனைவரும் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவர்கள், முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து அனைத்தையும் விட்டு வந்தவர்கள், அன்சாரிகள் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து இஸ்லாம் வளர்வதற்கு ஏராளமாக முயற்சி செய்தவர்கள், பாடுபட்டவர்கள். ஆனால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இறுதியிலே உங்களிலிருந்து ஒரு அமீர், எங்களிலிருந்து ஒரு அமீர், உங்களிலிருந்து ஒரு தலைவர், எங்களிலிருந்து ஒரு தலைவர், இருவரும் சேர்ந்து ஆட்சி செய்யலாம் என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு
அவர்கள் கூறுகின்றார்கள், இல்லை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் கூற நாம் கேட்டு குறை தலைவர்கள் ஆட்சியாளர்கள் குறைகளில் இருந்து தான் இருக்க வேண்டும் என்ற உடனே கருத்து வேறுபாடு களைந்து அப்படியே அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். கருத்து வேறுபாடு இருக்கிறார், கருத்து வேறுபாடு ஏற்பட்ட உடனே ஒருவருக்கொருவர் அங்கே வெட்டி கொள்ளக்கூடிய அளவிற்கு சண்டையிடக்கூடிய அளவிற்கு கருத்து வேறுபாடுகளை அவர்கள் கொண்டு வரவில்லை, அதனை பகைமையாக அதனை அவர்கள் விரோதமாக ஆக்கவில்லை. ஆகவே நாமும் நமக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் ஷிர்க் அல்லாமல் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியம் அல்லாமல் வேறு விஷயங்களே மார்க்க விஷயத்திலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் குர்ஆன் மற்றும் ஹதீஸுக்கு நெருக்கமாக எந்த விஷயம் இருக்கின்றதோ அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். வேறொருவர் மற்ற விஷயத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸுக்கு நெருக்கமானதாக எடுத்தால் அது அவருக்கு சரி என்று பட்டால் நான் அவரை குற்றம் சொல்வது குறை சொல்லுவது அல்லது காபிர் முஷ்ரிக் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டான் என்ற பத்துவாவை கொடுப்பது ஆகிய அனைத்தும் நம்முடைய ஈமானுக்கு பாதகமாக அமையும். ஒன்று நம்முடைய ஒற்றுமையை சீர்குலைத்துவிடும், இரண்டாவது நம்முடைய ஈமானுக்கு பாதகமாக அமையும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு காபிர் ஒரு இறைமறுப்பாளனை பார்த்து நீங்கள் காபிர் இறைமறுப்பாளன் என்று சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பிற்காலத்தில் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் சொன்ன வார்த்தை உங்களின் பக்கம் திரும்பி நீங்கள் மரணிக்கும் பொழுது இறைமறுப்பாளராக மரணித்து விடுவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். ஒரு இறைமறுப்பாளனையே இறைமறுப்பாளன் என்று சொல்லக்கூடாது எனப்படும் ஒற்றுமை தீர்வுடைந்து விட்டால் நம்முடைய நிலை என்ன ஆகும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு கொண்டு அது பகைமையாக மாறினால் உங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பலம் குன்றி விடுவீர்கள், உங்களுடைய பலம் குறைந்து விடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை விடுகின்றான் சகோதர சகோதரிகளே. ஆகவே கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலே நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடியது. இது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக வாழ்வதற்கான வழிகாட்டுதலை இஸ்லாம் சொல்லுகின்றது. ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அவர்கள் ஒற்றுமையை சீர்குலைக்காமல் இருப்பதற்காக எப்படிப்பட்ட வழிமுறைகளை சொல்லுகின்றார்கள்? அல் முஸ்லிம் அப்பொழுது முஸ்லிம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் என்று சகோதரன் அல் முஸ்லிம் முஸ்லிம் யார் என்று சொன்னால் அவருடைய நாவாலோ அவருடைய கரத்தாலோ பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அவர்கள் தான் முஸ்லிம்கள். அதே போன்று அல்லாஹ்வின் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள், முஸ்லிமை திருத்துவது பாவமான காரியம், அவனிடத்திலே சண்டையிடுவது அவனை கொலை செய்வது என்பது இறை மறுப்பிற்குரிய காரியமாகும். ஒரு முஸ்லிம் அவனை திட்டுவது பாவம், அவனை கொலை செய்வது குஃப்ர் இறை மறுப்பு என்று நபிசல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் ஒற்றுமையை எந்த அளவிற்கு இஸ்லாம் வலியுறுத்துகின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் அனைவரும் ஒற்றுமையோடு ஒருவருக்கொருவர் முகத்தை திருப்பிக் கொள்ளாமல் வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய வழிமுறை. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லுகின்றார்கள், நீங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள், சண்டையிட்டுக் கொண்டு முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள், நீங்கள் முதுகை திருப்பிக் கொள்ளாதீர்கள், நீங்கள் உறவை முறித்துக் கொள்ளாதீர்கள், மாறாக அல்லாஹ்வினுடைய அடியார்களாக சகோதரர்களாக நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையோடு வாழ்வதற்கான இஸ்லாம் வழியை இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்றது. அடுத்து முஸ்லிம் அல்லாதவர்களுடன் எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும்? சமூக நல்லிணக்கம், அனைத்து சமுதாய மக்களுடனும்
நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பது இதுதான் நமக்கு கட்டாயமாக்கிய ஒன்று. அவர்கள் கொள்கையிலே வேறுபட்டு இருக்கிறார், வணக்க வழிபாட்டிலே வேறுபட்டு இருக்கலாம், மத ரீதியாக வேறுபட்டு இருக்கலாம், ஆனால் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களோடு நல்ல முறையில் மனித நேயத்தோடு மனிதாபிமானத்தோடு வாழ வேண்டும் என்று இதுதான் கூறுகின்றனர். ரமலானுடைய மார்க்கத்திலே நாம் பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை இடங்களிலே இத்தார் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அதிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் அழைக்கப்பட்டார்கள். சில இடங்களிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் இத்தார் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து முஸ்லிம்களை அழைத்தார்கள். எதற்காக? நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக. இஸ்லாம் பிற மத மக்களோடு ஒற்றுமையோடு வாழ்வதை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றது, கட்டாயமாக ஆக்குகின்றது. அல்லாஹ்வின் அறிவிவசம் அவர்களுடைய காலத்தில் தனிப்பட்ட ரீதியிலும் சரி சமூக ரீதியிலும் சரி முஸ்லிம் அல்லாதவர்களுடன் நல்ல உறவோடு தான் அவர்களும் சகாபாக்களும் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹு அவர்கள் மரணிக்கும் பொழுது அவர்களுடைய இரும்பு அவர்களுடைய போர் கவச உடை ஒரு தூதரிடத்திலே சில படி கோதுமைக்காக சில மறைக்காய் கோதுமைக்காக அடங்கி வைக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் அறிவோம். யூதர்களை பற்றி அல்லாஹ் ஆணையை சொல்லும் பொழுது முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு கடுமையான எதிரிகள் என்று சொல்லுகின்றார். கடுமையான எதிரியாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு நல்ல முறையில் உறவு வைத்திருந்தார்கள். அதே போன்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய மகளா, அவர்களுடைய தாயார் அஸ்மா ரலியல்லாஹுடைய தாயார் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் மதீனாவிற்கு வந்து விட்டார்கள். அவர்களை சந்திப்பதற்காக மக்காவில் இருந்து அஸ்மாவினுடைய தாயார் வருகின்றார். அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை. நபிசல்லாஹு அவர்கள் வரும் வரை காத்திருக்கின்றார்கள். அவர்கள் வந்த பிறகு யா ரசூலல்லாஹ் என்னுடைய தாயார் மக்காவிலிருந்து என்னை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார், அப்ப அபினிஹா நான் அவரோடு உறவு வைத்துக் கொள்ளலாமா, அவரோடு பேசலாமா, வீட்டிற்குள் அனுமதிக்கலாமா, அவருக்கு நான் பணிவிடைகளை செய்யலாமா என்று கேட்கும் பொழுது நபிசல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், சினிஹா உன்னுடைய தாயாரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன, அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள் என்று நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சமூக ரீதியாக மதீனாவிலே யூதர்கள் வாழ்ந்தார்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள், இறைமறுப்பாளர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களோடு நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், போரினுடைய காலகட்டத்திலும் கூட அவர்கள் உங்களிடத்திலே சமாதானத்தை விரும்பினால் நீங்கள் சமாதானம் செய்யுங்கள், ஒற்றுமையோடு சமூக நல்லிணக்கத்தோடு இருங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அவர்கள் உங்களிடத்திலே போர் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் சமாதானத்திற்கான இறக்கையை விரித்தால், சமாதானத்திற்கான உடன்பாட்டை செய்தால், நீங்கள் அவர்களுக்கு சமாதானத்திற்கான உடன்படிக்கையை செய்து கொள்ளுங்கள், அங்கே நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள், ஒற்றுமையோடு இருங்கள் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். அதே போன்றுதான் இன்று நாமும் வாழ வேண்டும். இன்று நம்முடைய இளைஞர்களில் சிலர் இஸ்லாம் அல்லாதவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் இணை மறுப்பாளர்கள், இவர்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் என்று அவர்களின் மீது வெறுப்பை காட்டக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். இதை விட அதிகமாக முஸ்லிம் அல்லாத மக்கள் வெறு உணர்ச்சி அவர்களுக்கு ஊட்டப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல்வேறு சிந்தனைகள் அவர்களுடைய உள்ளங்களிலே ஊட்டப்படுகின்றது. இஸ்லாமியர்களை வெறுப்புடன் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே அவர்களோடு மனித நேயத்தோடு சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வது நம் மீது கடமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய மனிதநேயமிக்க மனிதாபிமான மிக்க காரியம் என்ன, நரக நெருப்பிலிருந்தும் அவர்களை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொன்னால் ஒற்றுமை சீர்குலைந்து விடாது. அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சொன்னால் அவர்கள் நம்மை விட்டு தூரமாகிவிட மாட்டார்கள். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சொன்னால் அவர்கள் நம்மை நெருங்க மாட்டார்கள். சொல்லாமல் இருந்தால்தான் நம்மை பற்றி தவறான எண்ணம் அவர்களுடைய உள்ளங்களை ஊட்டப்படும், பிறகு நம்மை அவர்கள் வெறுப்பார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நம்முடைய இதே பள்ளியில் வெளியிலே ஒரு சிறிய போர் வைக்கப்பட்டிருந்தது.
முஸ்லிம் அல்லாதவர்கள் குர்ஆன் படிக்க விரும்பினால் இந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது நூற்று கணக்கானவர்கள் இந்த போர்டை பார்த்து இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும் என்று குர்ஆனை வாங்கி சென்றிருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளே. ஆகவே நாம் வளரக்கூடிய மக்கள், நம்மோடு வசிக்கக்கூடிய மக்கள், நம்மிடத்திலே பணி செய்யக்கூடியவர்கள், நாம் யாரிடத்திலே பணி செய்கின்றோமோ என்று அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை போதித்தார். அங்கே சமூக ஒற்றுமை நிலவும். இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மற்ற சமூக மக்களுடனும் நாம் ஒற்றுமையோடு வாழ வேண்டும், மனிதநேயத்தோடு வாழ வேண்டும். இஸ்லாம் இதைத்தான் நமக்கு வலியுறுத்துகின்றது. ரமலானுடைய மாதமும் நமக்கு இதனைத்தான் கற்றுக் கொடுத்தது. ஆகவே அல்லாஹ்வுடைய தூதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியிலே நாம் ஒற்றுமையோடு வாழ்ந்து பிற மக்களுக்கும் நாம் ஒற்றுமையோடு வாழ்வதற்கான வழிகளை காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நாமும் ஒற்றுமையோடு வாழ்ந்து அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளங்களின் மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துவானாக, பிணக்குகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ஒற்றுமையை தந்தருவானாக, பிற சமூக மக்களோடு ஒற்றுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும், அவர்களுக்கு இஸ்லாமை தெளிவான முறையிலே எடுத்துச் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். بارك الله بارك الله لنا ولكم القرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ورؤوف ورب حليم.